டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67 அதாவது லியோ பிளட் இஸ் ஸ்வீட். இந்த படம் இந்த வருடம் ஆயுத பூஜைக்கு அக்டோபர் 19 தியேட்டரில் ரொம்பவே கிராண்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஷெடியூல் காஷ்மீரில் முடிச்சு வந்தாங்க. அதுக்கடுத்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பனையூரில் இந்த படத்துடைய ஃப்ளைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு May 1 சென்னையில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. மொத்தமாக 1 இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. லாங் ஷெடியூல், தொடர்ந்து 1 ஷூட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி மே எண்டோட இப்போ அவங்க ஷார்ட் பண்ண போகிற அந்த ஷெடியூல் தான் இறுதி ஷெடியூலாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த ஷெடியூலில் நம்ம சஞ்சய் தத், அதுக்கடுத்து திருஷா அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம திருஷா பொன்னியின் செல்வன் படத்துடைய ப்ரொமோஷனில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதை முடிச்சுட்டு இந்த May 1 ஸ்டார்ட் ஆக போகிற இந்த சென்னை ஷெடியூலில் தான் நம்ம திருஷா அவர்கள் மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறாங்க. இவங்களாம் மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுமே இந்த ஷெடியூலில் ஜாயின் பண்ண போகிறாப்பில். அவருக்கான போர்ஷனுமே இதுக்கப்புறமா தான் ஷூட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். May 2 போஸ்டிங்காக உடச்சிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த லியோ மூவி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்காமல் இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அவருடைய கெரியரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.